தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் மற்றும் ஆன்சன் ரிவ்யூ ரெட்மி 8A. ஆமாங்க, இந்தியாவில் இப்போ புதிதாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. விலையை முதல்ல சொல்லிடுறேன். 2GB ரேம் 32GB மாடலோட விலை 6500 ரூபாய், 3GB ரேம் 32GB மாடலோட 7000 ரூபாய். இந்த ரெண்டு ப்ரைஸிங்க்கு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பா ரொம்ப ரொப்பி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா இந்த மொபைல் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். Redmi 8A பாக்ஸ் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மொபைலில் 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்குது. நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, 6500 ரூபாய் விலை, பட் 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி. எப்படி இருக்குது? ஸ்டார்டிங் காம்போவே செம்மையாக இருக்குல்ல. அதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு 18W வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, டைப் சி போர்ட்டும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் அடுத்ததாக பார்க்கலாம், முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ளே நமக்கு ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் டூலும் இருக்குது, மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஒரு செம்ம டெக்ஸ்சர்டான ஒரு ஃபினிஷ் அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்டிக் தான், பட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி பார்க்கும்பொழுது. இது எங்கே இந்த இன்ஸ்பிரேஷன் இவங்க எடுத்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த மொபைல் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தபடியாக நமக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, இது 10W ஒரு சார்ஜர். அடுத்தபடியாக நமக்கு டைப் சிக்கான ஒரு கேபிளும் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்க்க வச்சலாம். இப்போ மொபைலை பார்க்கலாம். மொபைல் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க நமக்கு கிடைச்ச மாடல். ப்ளூ கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பட் ரெட் கலரில் ஒரு ஃபயர் வேரியன்ட் மாதிரி ஒன்று இருக்குது, அது கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் கையில் எடுக்கும்பொழுது ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இனான் ஃபீலும் ஓரளவுக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இதை பூட்டப் பண்ணிடலாம். அதே சமயத்தில் இதோடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கலாம். வலது பக்கமாக இதில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ரொக்க கீயும் இருக்குது, மேல் பக்கத்தில் செகண்டரி நோட்டிஃபிகேஷன் மைக் இருக்குது, இடது பக்கமாக நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கீழ்ப்பகுதியில் ப்ரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட், அதே போல் 3.5mm ஜாக் அண்ட் ஸ்பீக்கர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே பின்பக்கமாக பார்க்கும்பொழுது நமக்கு அந்த டெக்ஸ்டர்ட் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு திரும்பவும் அதுதான் வந்து நான் சொல்ல போகிறேன் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். ஒரு கேமரா இருக்குது, 12MP சோனி IMX363 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு செம பவர்ஃபுல்லான ஒரு கேமரா. அதே போல் கீழே ரெட்மி அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்டிங் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு ஸ்ட்ரைட் கோடாக நல்லா வந்து தெரியுதுன்னு தான் சொல்லும். முன்பக்கமாக கேமரான்னு பார்க்கும்பொழுது 8MP கேமரா கொடுத்துருக்காங்க, அந்த சின்ன நாச்சில் டாட் நாச் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளேன்னு பார்க்கும்பொழுது 6.22-inch HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட. இந்த மொபைலுடைய குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தலாம். இதில் Snapdragon 439 ஆக்டோகோர் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் 2GB ரேம் 32GB மாடல் ஒன்றும் 3GB ரேம் 32GB மாடல் ஒன்றும் வந்து இதில் இருக்குது. நீங்கள் டியூல் சிம் போட்டுக்கலாம், கூடவே ஒரு டெடிக்கேட்டடாக மைக்ரோ எஸ்டி கார்ட் ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு செம ஆப்ஷன் அப்படின்னு சொல்லணும். 5000 mAh ஒரு பெரிய பேட்டரியை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. AI ஃபேஸ் அன்லாக்கும் வந்து இருக்குது, ஒயர்லெஸ் FM ரேடியோவும் இருக்குது. இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் இருக்குன்னு சொல்கிறாங்க. P2i ஸ்பிளாஷ் ப்ரூஃப் நானோ கோட்டிங்கும் வந்து இதில் இருக்குது, கூடுதலான ஒரு நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் பூட்டப்க்கு அப்புறமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 21GB அப்படின்ற அப்ராக்சிமேட் ஃப்ரீ ஸ்டோரேஜ் கிடைக்குது. 32GB MIUI குளோபல் 10.3.1 இருக்குது, ஸ்டேபிளான வெர்ஷன். இது வந்து ஆண்ட்ராய்டு 9 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றது நீங்களே வந்து சொல்லுங்கள். என்னுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்களை நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த மொபைல் கையில் எடுக்கும் போதும் சரி, அதுவும் 6500 ரூபீஸ் அப்படின்னும்போது ஒரு செம காம்படிஷன் இருக்குது. இதுதான் வந்து இந்த மாதிரி டைமில் தான் நமக்கு வந்து புரியுது, சாம்சங்கு ரெட் ரியல்மி இதெல்லாமே வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் வந்து ரெட்மிக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. பட் அது காம்படிஷனில் இவங்க ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொண்டு வந்துருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம்தான். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்பாக்டான ஒரு டிசைன், அதே போல் பார்க்குறதுக்கு செம டிசைனாகவும் இருக்குது. 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி, டைப் சி சார்ஜிங்கோட, 18W சப்போர்ட்டோட, ஒரு நல்ல கேமரா பின்பக்கமாக இருக்கக்கூடிய கேமராஸ், கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட ஸ்பிளாஷ் ப்ரூஃபும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் FM இருக்குது அந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 6500 ரூபாய் மற்றும் 7000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஆஃபராக தான் இருக்குது. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆன்சன் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இந்த ரெட்மி 8A அப்படின்னு சொல்லலாம். ஒரு பவர் பேக் ஸ்மார்ட் ஃபோன். பட் இன்னும் இன்டெப்த்தை நான் இதை டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வந்து சீக்கிரமாக வந்து கொண்டு வரேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.